வணக்கம் சாமி, ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கச்சிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஆன்லைன் புக்கிங் யார் யாரெல்லாம் புக் பண்ணலாம், யார் புக் பண்ண முடியாதுன்றது தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் புக்கிங்கில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது, நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க சபரிமலைக்கு தரிசனம் பண்ண முடியுமா முடியாதான்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கைல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் பாருங்கள். அதாவது 2003, 2002, 2001, அதாவது 2003 முன்னாடி போகிறவங்க எல்லாருமே தனியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க தனியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வந்து 2005 பிறந்திருக்கானுங்க, அந்த பையன் வந்து தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி தனியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த வருஷம் அந்த கைட்லைன்ஸ்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தனியாக சபரிமலைக்கு தரிசனம் பண்ண முடியாது. அவங்க வேறு எப்படி பயணம் பண்ணலான்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு கேங், அதாவது வேறு ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து சபரிமலைக்கு தரிசனம் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணலாமே தவிர தனியாக பயணம் பண்ண முடியாது. இதுதான் இந்த வருஷம் கைட்லைன்ஸில் புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து 18 வயசு வரையும் எல்லாருமே இது அந்த சேம் ரூல்ஸ் தான், தனியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தனியாக பயணம் பண்ண முடியாது. அதாவது அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு கேங் கூட, வேறு குரூப் கூட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கூட யாருனா மலைக்கு போகிறாங்கன்னா, அவங்க கூட ஆட் பிலிகிரிம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பிலிகிரிம்ஸில் உங்களுடைய பேர், அந்த டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க கூட பயணம் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ். செகண்ட் கைட்லைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சபரிமலைக்கு தரிசனம் பண்ண போகலாமா முடியுமா முடியாதான்றது தான். போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் இருந்தால் பயணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க, எனி ஒன் கேன் அப்ளை, நீங்கள் யார் வேணால் சபரிமலைக்கு தரிசனம் பண்ண போகலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த 65 வயசு இந்த வருஷம் மென்ஷன் பண்ணல, இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. மேபி அடுத்த வாரம் எதனா அப்டேட் பண்ணாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் யாராவது 65 வயசுக்கு மேலே போக விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா அந்த 65 வயசுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணுமா வேணான்றது இன்றைக்கி அவங்க டிக்ளேர் பண்ணலை. மேபி அடுத்த வாரம் எதனா சொன்னாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தனியாக டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து 10 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க போகலாம், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போகலாம். 10 to 50 இந்த ஏஜில் இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து போக முடியாதுன்றது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1921க்கு அப்புறமா போகிறவங்கலேருந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இது எதுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டினா, 65 வயசுக்கு மேலே இருக்கிற சாமி வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதான்றது கேட்டிங்களா, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, 1921க்கு மேலே போகிறவங்க யார் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது 90 வயசு கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் அது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வேணுமா வேணான்றதை இன்னும் கொஞ்சம் நாளில் டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி வரைக்கும் அதை அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி டிக்ளேர் பண்ணலை, அது மட்டும் நாங்கள் தனியாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கீழே கேளுங்கள், எங்கள் டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி.